ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் பிரித்யவ் சேது. இது வரைக்கும் பிரித்யவ் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா, இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தாங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது, சென்னையிலேருந்து ஒரு சில கிலோமீட்டர் தள்ளி கூடுவாஞ்சேரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதில் வந்து ஒரு 10 வயசு பையன் ஒருத்தன் இருந்தாப்புல. அவனுக்கு வந்து அவங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்குறாங்க, நல்ல ஒரு சிவந்த நிறம், நல்ல ஒரு தெளிவான முகம் அப்படி உள்ள பையனுக்கு காலையில் எழுந்திரிச்சா அந்த பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது, விநாயகர் கோவிலில் போயிட்டு நீ டெய்லி விநாயகரை கும்பிட்டு வந்தேன்னா நீ என்ன நினச்சாலும் என்ன கேட்டாலும் அந்த விநாயகர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லியிருக்கிறாங்க. இந்த பையனும் அது உண்மைதான் நினச்சிட்டு ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு விநாயகர் பக்தர், பிள்ளையார் பக்தராக இருந்தார். அப்போது வந்து காலையில் எழுந்திரிச்சு அவங்க அம்மா போட்டு கொடுக்குற வெந்நீரில் குளிச்சுட்டு ஓடி போயிட்டு விபூதியெல்லாம் நெத்தி நிறைய பூசிட்டு போயிட்டு விநாயகர் கும்பிடுவார். அப்போது ஒரு நாள் என்ன நினச்சாருன்னா, அங்கே இருக்கிற தண்ணி எடுத்து ஊற்றி அபிஷேகம் பண்ணுவார். அப்போது ஒரு நாள் என்ன நினச்சாருன்னா, ஐயோ நமக்கு குளிர்னா நம்ம அம்மா வந்து வெந்நீர் போட்டு கொடுக்குறாங்க, விநாயகருக்கு குளிருமே, நம்ம வாட்டுக்கு பச்சை தண்ணி இப்படி ஊற்றுறோமே காலையில் அதிகாலையில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட வந்து என்ன கேட்குறாருன்னா, கேட்குறான்னு சொன்னால், அம்மா அம்மா, பிள்ளையாருக்கு நான் வந்து பச்சை தண்ணி ஊற்றுறேன், அவருக்கு குளிரும் இல்லையா, அதனால் நம்ம வந்து நீ வெந்நி போட்டு கொடு, நான் கொண்டு போய் பிள்ளையார் குளிப்பாட்டிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்போ அவங்க அப்பாவுக்கு வந்து சிரிப்பு வந்துருச்சு, உடனே சிரிச்சிட்டார். இவன் பார்த்தாரு, இந்த பையன் வந்து என்னப்பா ஏன்ப்பா சிரிக்கிறீங்கன்னு, ஐயா அது வந்து கல், அதுக்கு வந்து எப்படி குளிருமா, அதெல்லாம் குளிராது, நீ பச்சை தண்ணி ஊற்றினாலும் ஒன்று தான், வெந்நீர் ஊற்றினாலும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே, அப்போ இவ்வளோ நாளாக நான் கல்லை தான் கும்பிட்டேன்னா அந்த கல், அப்போ எனக்கு எப்படி எனக்கு நான் நினச்சதெல்லாம் அது எப்படி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் யோசித்தார். அப்புறமா அவர் என்ன தெளிவு வந்ததுன்னா, நம்ம கல்லை கல்லாக பார்க்கக்கூடாது, அதை கடவுளாக பார்த்தா அது எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறத அவர் அப்புறமா உணர்ந்தார். அப்புறமா அந்த பையன்தான் அந்த வெறும் 3வது வயசு வரைக்கும் தான், 3ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் அந்த பையன் படித்தது. ஏன்னா அவங்க வீட்டில் அவ்வளோ ஒரு வறுமை. அதே பையன்தான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா உலகமே இன்றைக்கி வேந்து பார்க்குற வேதாத்ரி மகரிஷி அந்த பையன்தான். அந்த பையன் வந்து அந்த கல் வந்து எல்லோரும் அவங்க அப்பா சொல்லிட்டாரு கல்லுன்னு சொன்னாரே, அப்போ எப்படி கல்லை எப்படி நம்ம வந்து கும்பிடலாம் அப்படிங்கிறத ஒரு ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி அதுக்கு வந்து கல்லுக்கு வந்து ஒரு கருத்து இருக்குது, அதை வந்து நம்ம வந்து கடவுளாக நினச்சா நம்ம எல்லாமே செய்யலாம் அப்படிங்கிறத அவர் உணர்ந்தார். அதுக்கப்புறமா தான் ஒரு தியானம் எப்படி பண்ணணுங்கிறத கண்டுபிடிச்சார். எளிமையான பயிற்சி நம்மளும் இப்போ செய்கிறோம், வேதாத்ரி மகரிஷியோட இதில் சேர்ந்துட்டோம்னா நம்ம வந்து எளிமையான ஒரு பயிற்சியை அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அவ்வளோ தூரம் உலகம் போற்றக்கூடிய ஒரு மகானாக அவர் ஆயிட்டார். அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாண்ணா லைக் பண்ணுங்கள். அந்த மாதிரி சின்ன வயசில் அவர் மனசில் தோணுனது வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. அதனால் கல்லுன்னு சொல்லிட்டாரு நம்ம அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஒரு எண்ணம் வந்தது. அதுக்கப்புறமா அவரே யோசனை பண்ணி கல்லுன்னு சொல்லக்கூடாது, அதில் கருத்து இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.